AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680. ஓம் ராவத் இயக்கத்தில் பிரபாஸ் கிருத்தி சனூன் சைஃப் அலிகான் நடிப்பில் உருவான ஆதிபுருஷ் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானது. படத்தை ஆட்டம் பாட்டத்துடன் வரவேற்ற பிரபாஸ் ரசிகர்கள் கடைசியாக படம் சரியில்லை என கூறியவர் மீது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 500 கோடி ரூபாய் செலவு செய்து 3D தொழில்நுட்பத்தில் எடுக்கப்பட்ட ஆதிபுருஷ் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான திரையரங்குகளில் வெளியானது. சாகோ ராதேஷ்யாம் தோல்விகளுக்கு ஆதிபுருஷ் வெற்றியின் மூலம் விமர்சனங்களுக்கு பிரபாஸ் பதிலடி கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் ரசிகர்கள் திரையரங்குகளில் குவிந்திருந்தனர். திரையரங்குகள் முன்பாக பட்டாசுகள் வெடித்து ஆட்டம் பாட்டத்துடன் ஆதிபுருஷ் படத்தை ரசிகர்கள் வரவேற்றனர். அனுமனை போற்றும் விதமாக திரையரங்குகளில் ஒரு இருக்கை தனியாக ஒதுக்கப்படும் என படக்குழு அறிவித்திருந்த நிலையில் பல திரையரங்குகளில் அனுமனுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அனுமனின் புகைப்படம், காவித்துணி, பழங்கள், பூஜை பொருட்கள் போன்றவை வைக்கப்பட்டிருந்தன. சில திரையரங்குகளில் படக்காட்சிக்கு முன்பாக பூஜையும் போடப்பட்டது. ஒரு திரையரங்கில் குரங்கு ஒன்று ஆதிபுருஷ் படத்தை கண்டுகளிப்பது போன்ற காட்சிகள் இணையத்தில் வெளியானது. அப்போது திரையரங்கில் இருந்தவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கங்களை எழுப்பினர். ஆந்திர பிரதேசத்தில் உள்ள பிரம்மரம்பா திரையரங்கில் அனுமனுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இருக்கையில் பார்வையாளர் ஒருவர் அமர்ந்ததால் பிரச்சினை ஏற்பட்டது. பிரபாஸ் ரசிகர்கள் அவரை தாக்கியதோடு மட்டுமின்றி தகாத வார்த்தைகளால் திட்டினர். ஹைதராபாத்தில் உள்ள பிரசாத் திரையரங்கத்தில் படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த ஒருவர் யூடியூப் சேனல்களுக்கு படத்தில் கிராபிக்ஸ் காட்சிகள், சைஃப் அலிகான் நடித்த ராவணன் கதாபாத்திரம் போன்றவை சரியில்லை என்றும் பிரபாசிற்கு இது மற்றொரு தோல்வி படம் என்றும் கூறிய நிலையில் அவரை அங்கிருந்த பிரபாஸ் ரசிகர்கள் கடுமையாக தாக்கினர். இந்த காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவும் நிலையில் தனது ரசிகர்களை பிரபாஸ் கண்டிக்க வேண்டும் என சினிமா விமர்சகர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680.